உலகத்துல வயது வரம்பு இல்லாம எல்லா வயதினருமே போகணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு நாடாகவும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸும் ஹனிமூன் கப்பிள்ஸும் ரொம்ப விருப்பப்பட்டு போகக்கூடிய ஒரு நாடு சுவிட்சர்லாந்து. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அழகான நாடோட அறிந்தும் அறியாத சில சுவாரஸ்யமான தகவலை பற்றி நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேரி லேட். சுவிட்சர்லாந்து மக்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப லேட்டாக தான் மேரேஜ் பண்ணிக்குவாங்களாம். அதுலேயும் பெண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லேட்டாக மேரேஜ் பண்ணிக்குவாங்களாம். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து 24 வயசுலேயும் ஆண்கள் வந்து 30 வயசு 29 வயசுலேயும் கல்யாணம் பண்ணிக்கிறது இப்போ வழக்கமே போச்சு. ஆனால் பெண்களோட வயசு வந்து சுவிட்சர்லாண்டில் 29.5ங்கிறாங்க. 29.5னா 30 வயங்க 30 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஆண்களோட வயசு வந்து 31 தான். நம்ம ஊர்லலாம் 35 கூட ஆகுது ஆண்களுக்கு திருமணம். ஸோ அது வந்து ஆண்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் பெண்களோட வயது வந்து 29 வயசு ஆகுது. ட்ரிங்க் தேர் ஓன் வைன் அண்ட் பியர். சுவிட்சர்லாந்து மக்கள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொந்தமாக தயாரித்து அவங்க வீட்டிலேயே உற்பத்தி பண்ண வைனையும் பியர் மட்டும்தான் அவங்க குடிப்பாங்களாம். அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. சுவிட்சர்லாந்து மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 200 மில்லியன் லிட்டர் ஆஃப் வைன் குடிப்பாங்களாம். ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒரு வருஷத்துக்கு 36 லிட்டர் ஆஃப் வைனும் 56 லிட்டர் ஆஃப் பியரும் குடிப்பாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக. லாக்ஸ் ஆஃப் லேக்ஸ். சுவிட்சர்லாந்து பார்த்திங்கன்னா சிறிய பரப்பளவு கொண்ட ஒரு நாடு. இந்த நாட்டிலையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7000 லேக்ஸ் இருக்கான். நம்ம ஊர்லலாம் இந்த குளம்லாம் இருந்துச்சுன்னா தண்ணி இல்லைன்னா போதும், அங்கே வந்து தண்ணி மணலில் நிரப்பி விட்டு நம்ம ரியல் எஸ்டேட்டு ப்ரொமோட்டர்ஸ்லாம் அப்படி அப்படியே பில்டிங்கை கட்டி விட்டு லேண்டை வந்து பிளாட்டை போட்டு விற்றுடுவாங்க. ஆனால் அங்கெல்லாம் தண்ணியை எப்படி சேமித்து வைக்கணும், அது எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும் தான் அவங்க நினைப்பாங்க. அங்கே இருக்க லேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பியூராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே இருக்கிறது மீன் பாறை அதெல்லாம் நல்லா தெல்ல தெளிவாக தெளிஞ்சால் தான் அது வந்து சுத்தமான தண்ணியாக, இல்லைன்னா அது வந்து மாசுபட்ட தண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாவ் தேர் ஓன் கன். சுவிட்சர்லாந்து பார்த்திங்கன்னா 0 crime rate இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சிட்டிசன்ஸ் எல்லாருமே அவங்க இராணுவ பணியில் ஈடுபட்டிருக்கணுமா. ஈடுபட்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இருக்கிற ரைஃபிள்ஸு கன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க வீட்டில் ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் ஒரு ரைஃபிளாச்சும் இருக்கும். அதனால அங்கே இருக்கிறவங்க எல்லாத்து வீட்லேயுமே எல்லாத்துக்கிட்டேயுமே ஒரு ரைஃபிள் கண்டிப்பாக இருக்கும். சீஸ். சீஸ்னு நம்ம ஊரில் எப்படி இருக்கும், சீஸ் க்யூப்ஸ், சீஸ் ஸ்லைஸ், சீஸ் பிளெண்ட், இப்படி தான் சீஸ் இருக்கும். மிஞ்சி போனால் அதுலேயும் ஃப்ளேவர்ஸ் பார்த்திங்கன்னா பெப்பர், மசாலா, கார்லிக், இவ்வளோ தான் ஃப்ளேவர்ஸ் இருக்கும். ஆனால் சுவிட்சர்லாண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற சீஸ் வெரைட்டி மட்டும் 450 சீஸ் வெரைட்டிஸ் இருக்கான். இதோட ரேஞ்சஸ் பார்த்திங்கன்னா சாஃப்ட்டு, எக்ஸ்ட்ரா சாஃப்ட்டு, ஹார்டு, எக்ஸ்ட்ரா ஹார்டு, மீடியம், அந்த மாதிரி ரேஞ்சிங்கில் இருக்குமா. இங்கே இருக்கிற சீஸோட பேர்லாம் சொல்கிறதே ரொம்ப டஃப்ங்க. ஃபார்மாகினி, டாமி, முச்சிலி, வீடோஷி, ஏதாச்சும் வாயில் நுழையுதா. இங்கே இருக்க சீஸோட பேரெலாம் இப்படி தான் இருக்கும். அதுவும் இங்கே இருக்க சீஸெல்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறான டேஸ்ட்டில் இருக்குமா. ஸோ யாராச்சும் சுவிட்சர்லாந்து போக வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக அங்கே இருக்க சீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்விஸ் அண்ட் தேர் சாக்லேட்ஸ். வேர்ல்டுலேயே டாப் சாக்லேட் மேக்கிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது பெல்ஜியம்னு. ஸோ அந்த பெல்ஜியத்துக்கு அப்புறம் சாக்லேட்டுக்கு பேர் பெற்ற ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சுவிட்சர்லாந்து. இங்கே இருக்க சுவிட்சர்லாந்து மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட சாக்லேட்டு எப்படி ஒயினும் பியரும் அவங்களே செஞ்சு அவங்களே கன்சியூம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இவங்களோட சாக்லேட்ஸு இவங்களே மேக் பண்ணி இவங்களே சாப்பிடுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. பெல்ஜியம் அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலனாலும் இவங்களும் சுவிட்சர்லாண்டில் இருந்து சாக்லேட்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்கே மட்டும் கிட்டத்தட்ட 18 கம்பெனிஸ் இருக்கான் சுவிட்சர்லாந்து சாக்லேட் மேக்கிங் கம்பெனிஸ். சராசரியாக இங்கே இருக்கிற ரெசிடென்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதாவது இங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 10 கிலோ சாக்லேட் சாப்பிடுவாங்களாம். இந்த கணக்கு வந்து பழைய கணக்கு தான், கிட்டத்தட்ட 2012 கணக்கு தான். பட் ஆஸ் ஃபார் நவ் இப்போதைக்கு எவ்வளோ சாக்லேட் சாப்பிட்றாங்கங்கிறது கரெக்டாக தெரியாது. எக்ஸ்பென்சிவ் மீட். வேர்ல்டுலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான மீட் அதாவது ரொம்ப காஸ்ட்லியான மாமிசம் அது வந்து சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய மீட்டு தான். ரொம்ப எக்ஸ்பென்சிவான மீட்டான். இந்த எக்ஸ்பென்சிவான மீட்டோட ரேட்டு மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ 12 இருந்து 14 ஷெஃப் அப்படிங்கிறாங்க.
நம்ம ஊர் ரேட்ல சொல்லணும்னா அரை கிலோ கறி மட்டுமே கிட்டத்தட்ட 973 ரூபா வருது. உலகத்திலே காஸ்ட்லியான மீட் வந்து சுவிட்சர்லாந்து மீட்டுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் அந்த மீட்னா என்னென்ன மீட்டுங்கிறது இந்த லிஸ்ட்டை பாருங்கள், அதோட விலை என்னங்கிறது அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம பார்க்குற மாதிரி சிக்கனு மட்டன் அதெல்லாம் கிடையாது, அதையும் தாண்டி லிஸ்ட்டில் என்னென்னமோ இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஸோ அப்படின்னா இந்த சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய மீட் வந்து எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. கோட்டார்ட் டனல், இந்த கோட்டார்ட் டனல் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டனல். சுவிட்சர்லாந்தில் மட்டும் இல்லை, வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் டனலாகவும் சொல்கிறாங்க. இந்த டனலோட லென்த்து மட்டுமே பார்த்தீங்கன்னா 57 கிலோமீட்டர் இருக்குது. இது கட்டி முடிக்கிறதுக்கு 17 வருஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டனல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும், க்ளீனாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ரொம்ப 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 வேல்யூவான டனல் இந்த கோட்டார்ட் டனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.